ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கான வீடியோ வந்துகிட்டே இருக்கு. என்னோட பெயர் வந்து மாரிமுத்து. நான் வந்து சிவகாசியில இருக்கிறேன். நான் படிச்சது வந்து 9th வரையும் ஒரு நார்மல் ஸ்கூல்ல படிச்சேன். தென் வந்து விஷன் கம்மியானதுனால வந்து பாளையங்கோட்டை பிளைன் ஸ்கூல்ல படிச்சேன். 3 இயர்ஸ் அங்கே படித்தேன். தென் வந்துட்டு சென்னை லோயாலா கல்லூரியில் இப்போ வந்துட்டு 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேன். பிஏ ஹிஸ்ட்ரி. அப்பா இல்லை, நான், அம்மா, தம்பி, தாத்தா 4 பேர் தான் ஃபேமிலியில். பாட்டி வந்து ஒரு 11th படிக்கும்போது இறந்துட்டாங்க. ஸோ நான் தம்பியும் அம்மாவும் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு ட்வெல் இயர்ஸ்ல இருந்து விளாட ஆரம்பிச்சேன். தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 வருஷத்துலேயே கொஞ்சம் செஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனதுனால பார்வையற்றவர்களுக்கான தமிழ்நாடு போட்டியில வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தேன். அதாவது விஷுவலி சேலஞ்ச் ஓப்பன் கேட்டகரியில. தென் வந்து ஒரு 5 இயர்ஸ் கண்டினியூஸாக நான் தான் ஸ்டேட் சாம்பியனாக இருக்கேன். இப்போ ஸ்டில் கடைசி இயர் வரையும் நான் இந்த வருஷம் டோர்னமெண்ட் நடக்கலைங்கும். அப்புறம் நேஷனல் சாம்பியன்ஷிப், நேஷனல் ஓப்பன் சாம்பியன்ஷிப் வந்து ஒரு 3 தடவை வின் பண்ணியிருக்கேன். நான் 1 தடவை இந்தியாவுக்காக ஏசியன் சாம்பியன்ஷிப் ரெப்ரசன்ட் பண்ணி ஆகிருக்கேன். இப்போ வந்து லாஸ்ட் இயர் நடந்த பேரா ஒலிம்பியாட் ஆன்லைன் டோர்னமெண்ட்ல வந்துட்டு இந்தியன் டி டீமுக்கு கேப்டனாக இருந்தேன். நான் தான் யங்கஸ்ட் கேப்டன் அந்த டோர்னமெண்ட்லேயே. அதில் வந்து 63 கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்புறம் இந்த வருஷம் நடக்க இருக்கிற வந்துட்டு ஒலிம்பியாட போட்டிக்கு வந்து தேர்வு பெற்றிருக்கேன். அக்டோபர் 16 வந்து கிரீஸில் நடக்குது. வந்துட்டு வேலை பார்க்குற இடத்துல இருந்து ஒருத்தவங்க எனக்கு செஸ் சொல்லி தந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட நிறையா காலேஜ் அண்ணா வீட்டு பக்கத்தில் இருந்தாங்க. அப்போ வந்து செமஸ்டருக்காக இங்கே வந்து தங்கியிருந்தாங்க. ஸோ அவங்களோட லாண்டு லாண்டு பழகி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சரி நம்ம டோர்னமெண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கும்போது இண்டிவிஜுவலாக போய் ஒரு டோர்னமெண்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா ஆடுனே அப்படின்னு எல்லாரும் சொல்லி ஒரு கோச் வந்து அப்ரிஷியேட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த நாள் வந்து தம்பியும் நானும், தம்பியும் செஸ் பிளேயர். ஸோ நானும் தம்பியும் வந்து ரெண்டு பேருமே வீட்டில் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம். இதுவரையும் நான் பெருசாக லாஸ்ட் ஃபீல் பண்ணது கிடையாது. ஒரே ஒரு தடவை வந்துட்டு செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் அந்த டைம் வந்து நான் ஆனந்தம் மீட் பண்ணியிருந்தேன், விஸ்வநாதன் ஆனந்த் அவங்கள. அவங்க கூட விஷ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நான் லாஸ்ட் ரவுண்டு ஜெயிச்சா இன்டர்நேஷ்னல் செலக்ட் ஆகிறேன், லாஸ் ஆனாலோ ட்ராப் பண்ணாலோ செலக்ட் ஆகலை. ஸோ மஸ்ட் வின் சுச்சுவேஷனால ரொம்ப ஓவர் ப்ரெஷர் போட்டு அந்த ரவுண்டு போய் ஈஸி வின்னிங் பொசிஷனில் லாஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் கொஞ்சம் என்ன என்னோட ஜேர்னியில் ரொம்ப அப்செட் பண்ண ஒரு டே. அதுவும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட லாஸ் ஆயிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்கள வந்து கண்டினியூஸாக 2 தடவை வின் பண்ணியிருக்கேன். அதனால கொஞ்சம் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். இப்போ லாஸஸ் பற்றி பெருசாக ஃபேஸ் பண்ணுறது இல்லை, நல்லா செஸ் ஆடணுன்றது மட்டும். டிசபிள்ட் அப்படின்றத விட ஸோ அவங்களுக்கும் நிறையா டேலண்ட்ஸ் இருக்கும். ஸோ என்னை பொறுத்தளவுல நம்மளோட பொட்டென்ஷியல் என்ன, நமக்கு என்ன வருது அப்படின்றது தெரியும். ஸோ ரெகுலராக வந்துட்டு நான் மெடிடேட்லாம் பண்ணிவிட்டு ஸோ ஒரு 20 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் வந்து மார்னிங்கோ ஆர் ஈவினிங்கில் வந்து ஈவினிங் டைமில் எங்கேயாவது அவுட் சைட் போயிட்டு நான் திங்க் பண்ணுவேன். ஸோ அது ரொம்ப ரியலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நாட் ஒன்லி டிசேபிள். ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.